Engineering Mathematics 1 Unit 2 Constraint Maxima and Minima Lagrange's Method. இதில் problem பார்க்கப் போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா, find the minimum value of x square y z cube subject to 2x plus y plus 3z is equal to a. அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதில் minimum value கேட்டிருக்காங்க. ஓகேவா? First, இந்த unitல, இதே second unitல பார்த்தீங்கன்னா, maxima minimaல வந்து two variable function. ஓகேவா? அதமாரியும் ஒரு topic இருக்கு. இது ரெண்டும் இப்படிதான், இதில் வந்து mention பண்ணி இருக்க மாட்டாங்க, லக்ரான்ஜேஸ்னு, இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி ரெண்டு equation இருக்கும். அதில் வந்து, உங்களுக்கு two variable functionல பார்த்தீங்கன்னா, ஒரு value மட்டும், இந்த மாதிரி ஒரு equation மட்டும்தான் இருக்கும். இருந்துச்சுன்னா, அது வந்து என்ன இல்ல, லக்ரான்ஜேஸ் கிடையாது. இந்த மாதிரி ரெண்டு இருந்தால் மட்டும்தான் அது லக்ரான்ஜேஸ் மெத்தட். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை வந்து ரிசல்ட்டில் எஃப்னு எடுத்துப்போம். எஃப் சீக்வல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இசட் க்யூப். நெக்ஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்களா, சப்ஜெக்ட் டூன்னு கொடுத்துருக்காங்களா, அதை வந்து பையின்னு எடுத்துப்போம். பை சீக்வல் டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் த்ரீ இசட். இந்த ப்ளஸ் ஏ அப்படிங்கிறது எல்ஹெச்எஸ் சைடு வரப்போ மைனஸ் ஏன்னு வரும், சீக்வல் டு ஜீரோ. அதை ஈக்குவேஷன் ஒன்னுன்னு எடுத்துப்போம். இதோட ஆக்சிலரி ஃபங்க்ஷன் எப்படி எழுதணுன்னா, கேபிட்டல் எஃப் சீக்வல் டு ஸ்மால் எஃப் ப்ளஸ் லேம்டா பை. இதில் லேம்டா அப்படிங்கிறது லக்ரான்ஜிஸ் மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்லுவோம். கேபிட்டல் எஃப் சீக்வல் டு ஸ்மால் எஃப் பை, இதோட வேல்யூலாம் நமக்கு தெரியும். இதை அப்படியே எடுத்து சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். ஸ்மால் எஃப்க்கு பதில் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இசட் க்யூப் ப்ளஸ் லேம்டா இன்ட்டு பைக்கு பதில் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் த்ரீ இசட் மைனஸ் ஏ. நெக்ஸ்ட்டு இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா, எஃப்ஐ வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எக்ஸை பொறுத்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப நமக்கு இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எஃப் சஃபிக்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை பார்ஷியல்னாலே டோ தான். ஓகேவா? அப்போ டோ எஃப் பை டோ எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சீக்வல் டு எக்ஸை பொறுத்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப நமக்கு எக்ஸ் ஸ்கொயர்ன்னு இருக்கா, அப்போ டூ எக்ஸ் ஒய் இசட் க்யூப் அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் லேம்டா இன்ட்டு இங்கே என்ன எக்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, டூ எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப டூ டூ இன்ட்டு ஒன்று, அதாவது ஒன் இன்ட்டு டூ டூ லேம்டா அப்படின்னு கிடைக்கும். இந்த டேர்ம்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோன்னு வரும், ஏன்னா எக்ஸுங்கிற வேல்யூ இல்லை இல்லை அதனால். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த கேபிட்டல் எஃப்ஐ வந்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஒய்யை பொறுத்து பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா, எஃப் ஒய் எஃப் சஃபிக்ஸ் ஒய் சீக்வல் டு டோ எஃப் பை டோ ஒய் சீக்வல் டு, இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப ஒய் வந்து என்ன ஆகிடும், ஒன்றுன்னு ஆகிடுமா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இசட் க்யூ ப்ளஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஒன்று, ஒன் இன்ட்டு லேம்டா லேம்டா அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இதை பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு இசட் அப்படிங்கிறப்ப எஃப் சஃபிக்ஸ் இசட் சீக்வல் டு டோ எஃப் பை டோ இசட் சீக்வல் டு, இங்கே இசட் க்யூப் இருக்கா, இதை பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா த்ரீ இசட் ஸ்கொயர்னு சொல்லாமா? இப்போ த்ரீ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் லேம்டா, இங்கே த்ரீ இசட் இருக்குது. டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இசட் ஒன் ஆகிடும். அப்போ த்ரீ இன்ட்டு இங்கே வெளியில் லேம்டா இருக்கா, அப்போ த்ரீ லேம்டா அப்படின்ட்டுருக்கும். இப்போ நமக்கு இது எல்லாத்துக்குமே வந்து எக்ஸு ஒய் இசட்டை பொறுத்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்டேஷ்னரி பாயிண்ட்டு நமக்கு தெரியணும். இதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா இதான், எஃப் சஃபிக்ஸ் எக்ஸ் சீக்வல் டு ஜீரோ, எஃப் சஃபிக்ஸ் ஒய் சீக்வல் டு ஜீரோ, எஃப் சஃபிக்ஸ் இசட் சீக்வல் டு ஜீரோ, பை சீக்வல் டு ஜீரோ. நெக்ஸ்ட்டு எஃப் சஃபிக்ஸ் எக்ஸ் சீக்வல் டு ஜீரோ, இந்த கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை சீக்வல் டு ஜீரோன்னு எடுத்துக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. எடுத்துக்கிறப்ப நமக்கு டூ எக்ஸ் ஒய் இசட் க்யூப் ப்ளஸ் டூ லேம்டா சீக்வல் டு ஜீரோ அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு டூ எக்ஸ் ஒய் இசட் க்யூப், இந்த டூ லேம்டா வந்து ஆர்கச்சஸ் சைட் போனுச்சுன்னா ப்ளஸ் டூ லேம்டாவாக இருக்கிறது மைனஸ் டூ லேம்டா அப்படின்னு கிடைக்கும். டூ டூ கேன்சல் ஆகி உங்களுக்கு எக்ஸ் ஒய் இசட் க்யூப் சீக்வல் டு மைனஸ் லேம்டா அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு எஃப் சஃபிக்ஸ் ஒய் சீக்வல் டு ஜீரோ, இந்த ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு சீக்வல் டு ஜீரோன்னு எடுத்துப்போம். எக்ஸ் ஸ்கொயர் இசட் க்யூப் சீக்வல் டு ப்ளஸ் லேம்டா அப்படிங்கிறது அந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸ் லேம்டா அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எஃப் சஃபிக்ஸ் இசட் சீக்வல் டு ஜீரோ அப்படிங்கிறப்ப த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ லேம்டா சீக்வல் டு ஜீரோன்னு கிடைக்கும். இப்போ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இசட் ஸ்கொயர் சீக்வல் டு ப்ளஸ் த்ரீ லேம்டா வந்து ஆர்கச்சர் சைட் போகிறப்ப நமக்கு மைனஸ் த்ரீ லேம்டா அப்படின்னு கிடைக்கும். த்ரீ த்ரீ கேன்சல் ஆகிடும், உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இசட் ஸ்கொயர் சீக்வல் டு மைனஸ் லேம்டா அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எல்லாத்துக்குமே வந்து இப்போ கண்டுபிடிச்ச எஃப் எக்ஸு எஃப் சஃபிக்ஸ் ஒய் எஃப் சஃபிக்ஸ் இசட் எல்லாத்துக்குமே நமக்கு என்ன கிடச்சிச்சு, மைனஸ் லேம்டான்னு கிடச்சிது.
அப்போ மைனஸ் லாம்டாஸ் ஈக்குவல் டு எல்லாமே ஈக்குவல் தானே. அப்போ எல்லாத்தோட ரிசல்ட்டு மைனஸ் லாம்டானா அப்போ எல்லாமே அப்படி ஈக்குவலாக இருக்குது. இப்போ எல்லாத்தோட ரிசல்ட்டையும் எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஒய் இசட் க்யூப் சீக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் இசட் க்யூப். அடுத்தது லாஸ்ட்டாக இதோட எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இசட் ஸ்கொயர். ஃபஸ்ட்டு ரெண்டு ரெண்டாக எடுத்து கம்பேர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதையும் செகண்டையும் ஃபஸ்ட்டையும் செகண்டையும் எடுப்போம். எடுக்கிறப்ப எக்ஸ் ஒய் இசட் க்யூப் சீக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இசட் க்யூப். எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் பவரில் ஒரு எக்ஸும் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இசட் க்யூப் இசட் க்யூபை ஃபுல்லாகவே கேன்சல் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு ரிமைனிங் என்ன இருக்குன்னா, இங்கே ஒரு ஒய் இருக்கும், இங்கே பவரில் ஒரு எக்ஸ், ஒரு எக்ஸ் தானே அடிச்சிருக்கோம், இன்னொரு எக்ஸ் இருக்குல்ல, அப்போ ஒய் சீக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு செகண்டையும் தேர்டையும் எடுத்து கம்பேர் பண்ண போகிறோம். செகண்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் இசட் க்யூப் சீக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இசட் ஸ்கொயர். இங்கே எக்ஸ் ஸ்கொயரும் எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இசட் க்யூப்பில் இசட் அதில் ஒரு டூவும் இங்கே இசட் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு இசட் பேலன்ஸ் இருக்குது. இப்போ இசட் சீக்குவல் டு இங்கே ரிமைனிங் ஒய் இருக்குது. அப்போ இசட் சீக்குவல் டு ஒய். இங்கே ஒய் வந்து எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி இங்கே இசட்டு வந்து ஒய்க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்ன ஆகிடுது, எல்லாமே ஒன்றுக்கொன்று ஈக்குவல் ஆகிடுது. அப்போ எக்ஸ் சீக்குவல் டு ஒய் சீக்குவல் டு இசட் அப்படின்னு எல்லாமே ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நம்ம ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சாலே என்ன பண்ணிடலாம், இது ரெண்டுத்தோட ரிசல்ட்டையும் தானாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எக்ஸோட ரிசல்ட்டு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், அதாவது இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் ஒய்க்கு இசட்டுக்கு இதுக்கெல்லாம் வேல்யூ வந்து நம்ம வந்து எக்ஸ்னு சப்ஸ்டிட் பண்ணுவோம். சப்ஸ்டிட் பண்ணுறப்ப 2x ப்ளஸ் ஒய்க்கு பதில் எக்ஸ் ப்ளஸ் இங்கே 3 இசட் இருக்கும், இசட்டுக்கு பதிலும் எக்ஸ், ஏன்னா எல்லாமே ஈக்குவல்னு எடுத்திருக்கோம்ல, சீக்குவல் டு ஏ. இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6xன்னு கிடைக்கும், சீக்குவல் டு ஏ. எக்ஸ் சீக்குவல் டு என்ன ஆகிடும், ஏ டிவைடட் பை 6 அப்படின் இருக்கும். இப்போ எக்ஸ் ஒய் இசட் எல்லாமே ஈக்குவல், அப்போ எக்ஸ் சீக்குவல் டு ஒய் சீக்குவல் டு என்ன வருது, ஏ பை 6. எல்லாத்தோட ஆன்சர் என்னது, ஏ பை 6. நெக்ஸ்ட்டு இதோட ஸ்டேஷ்னரி பாயிண்ட்டு எக்ஸ் ஒய் இசட்டு இதோட ஆன்சர் என்ன, ஏ பை 6, ஏ பை 6, ஏ பை 6. லாஸ்ட்டாக உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் வேல்யூ தான் கேட்டிருந்தாங்க. இப்போ அதை வச்சு மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மினிமம் வேல்யூன்னு சொல்லிட்டு எஃபோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க. மினிமம் வேல்யூ அதாவது இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இசட் க்யூப். இங்கே எக்ஸுக்கு பதில் ஏ பை 6, ஒய்க்கு பதில் ஏ பை 6, இசட்டுக்கு பதிலும் ஏ பை 6னு சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ரிசல்ட்டு கொண்டு வர போகிறோம். இங்கே எக்ஸுக்கு பதில் எக்ஸ் ஸ்கொயர்னு இருந்தது, இப்போ எக்ஸுக்கு பதில் ஏ பை 6 ஹோல் ஸ்கொயர். இங்கே ஒய்ன்னு இருந்தது ஏ பை 6. இங்கே இசட் க்யூபுக்கு பதில் ஏ பை 6 ஹோல் க்யூப். இப்போ பேஸ் சேமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், பவர் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோமா. இங்கே இதோட பவர் 2, இதோட பவர் 1, 3, இதோட பவர் 3. அப்போ 3+3 6, ஏ பை 6 ஹோல் பவர் 6. இதான் மினிமம் வேல்யூ. தேங்க்யூ.